Hi students, this is question number 9. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height 4 meter when it is 6 meter away from the point of projection. Finally, it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of projection. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து கிரவுண்ட், இது ஒரு கிரவுண்ட் லெவல், இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பேர். ஸோ இந்த இடத்துல இந்த ராக்கெட் வந்து கிராக்கர், ஓகேங்களா, பட்டாசுன்னு சொல்லுவோம் இல்லையா, ராக்கெட் அதை வந்து ஃபயர் பண்ணுறேன். ஃபயர் பண்ணும்போது அது வந்து மேலே எழும்புது. ஸோ மேலே எழும்போது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர் ரீச் பண்ணுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து இது எடுத்துக்கிற டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஃபைனலாக இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து கிரவுண்டை போய் ஹீட் பண்ணுது, சரிங்களா. கிரவுண்டை ஹீட் பண்ணுறது, கிரவுண்டை ஹீட் பண்ணும்போது ஹீட் பண்ணுற கூட இடம், சரிங்களா, கிரவுண்டை ஹீட் பண்ணக்கூடிய இடம், இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து இது வர எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 மீட்டர். ஸோ அப்போ இது 6 மீட்டர்னா, இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 6 மீட்டர். இப்போ என்ன க்வெஸ்சனா, இது எந்த ஆங்கிளை நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டீட்டாவாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார் வாட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா. ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். இப்போது இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பரபோலா ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். பரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் இது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து என்ன ஒய் ஆக்சஸ். அப்போ இட்ஸ் எ பரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 4, ஹாரிசன் டிஸ்டன்ஸ் வந்து 6. அதனால் இந்த பாயிண்ட்டை -6, -4 எழுதலாம். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 4. பட் 4 எடுக்கும்போது நம்ம என்ன எடுக்கணும், -4 எடுக்கணும். ஏன் இந்த இடத்துல -4 எடுக்கிறோம்னா, இது வந்து 4th குவாட்ரண்ட், அதனால் ப்ளஸ் மைனஸ். இது ஏன் ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இது ரெண்டுமே 3rd குவாட்ரண்ட் இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட் ஐஸ் இன் 3rd குவாட்ரண்ட், அதனால் ரெண்டுமே நம்மளுக்கு மைனஸ். அப்போ இதுலேருந்து ஈஸியாக சொல்லிடலாம், கன்சிடர் த பரபோலா is open and அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா downward. இப்போ டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு -4ay. இது ஈக்குவேஷன் மூலம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருக்கிற பாயிண்ட் இல்லை, இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. Therefore, the point -6, -4 lies on 1. -6 இந்த ஸ்கொயருக்குனால உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ -6 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு -4ay × -4. அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 36 விச் இஸ் ஈக்குவல் டு -2 - ப்ளஸ்ஸா, அப்போ 16a. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 36 / 16, விச் இஸ் ஈக்குவல் டு 9/4 அப்படி எழுதிக்கலாம். அதர்வைஸ் நம்ம எழுதிக்கலாம்னா, 4a இஸ் ஈக்குவல் டு 9 அப்படி எழுதலாம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு -9y. இது ஈக்குவேஷன் மூலம் என்ன எடுத்துக்கோங்க, 2 அப்படின்னு. ஸோ இதில் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு கேட்குறாங்க. டு ஃபைண்ட் அ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது நம்மளுக்கு பார்க்கலாம். இது எக்ஸை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், அதாவது d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு d/dx ஆஃப் -9y. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, 2x விச் இஸ் ஈக்குவல் டு, இது -9 அப்படி வச்சுக்கோங்க, இது என்னன்னா dy/dx. அப்போ இதுலேருந்து dy/dx மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த -9 இந்த சைடு வந்துச்சுன்னா -2x/9 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா இருக்குது, சரிங்களா. வி நோ தட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், dy/dx அட் த பாயிண்ட் ஆஃப் x1, y1. இப்போ ஸ்லோப் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், டான் தீட்டான்னு தெரியும். இப்போ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு dy/dx அட் த பாயிண்ட், இந்த எந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், -6, -4. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு இதன் மூலிமா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், -2x/9 பார்த்தீங்கன்னா -6, -4. ஸோ இப்போ என்ன -2 × -6/9. ஸோ உங்களுக்கு என்னென்னா 12/9 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 4/3. அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3னா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்னெல்லாம் அப்படின்னா 4/3. ஸோ தேர்ஃபோர் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3. ஓகே, தேங்க்யூ.